ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சுஹைல். இன்னைக்கு நம்ம உண்மையிலே தற்செயலாக வந்தேன், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அலைஞ்சிட்டு இருந்தேன். கேமராவை எடுத்துகிட்டு போல ஒன்று எடுத்துகிட்டு போல நான் போய் வந்தேன். இப்போது கிடச்சிருந்தில்ல ஹயாத் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுப்பட்டியில் ஒரு பிரியாணி இருந்துச்சு. ஸோ அந்த கடையில் வந்தேன்னா நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே கூட சாப்பிட முடியல, பிகாஸ் வந்தேன்னா அங்கே டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சரி எடுத்துக்கிறாங்களேன்னு தெரியல. ஸோ நம்ம டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாம பார்சல் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ரொம்ப பசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரை கூட எடுக்காமல் வந்தேன்னா சாப்பிட ஆரம்பிச்சேங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்தேன்னா நல்ல ஒரு முஸ்லீம் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குவான்டிட்டி வந்தேன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குது. அந்த தால்ச்சாவாக இருக்கட்டும், தன் வந்தால் தயிர் வெங்காயமாக இருக்கட்டும், சிக்கன் பீசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்தேன்னா காம்போவாக வந்தேன்னா சூப்பராக இருக்குது. இந்த காம்போ வந்தேன்னா 90 ரூபாய்க்கு வந்தேன்னா வித்துட்ருக்காங்க. அப்படியே நானும் வந்தேன்னா சாப்பிட்டுட்டே இருந்துட்டுருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து இன்னும் பசியாக இருக்கே, வீடியோ வந்து நான் எப்படா எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி ஓகே எல்லா காம்பினேஷனும் வந்து முடிச்சாச்சு, இதோட வந்து நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற இந்த டைமும் வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை.